اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله ولا تعتدوها، صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: من أصبح منكم آمنا في سلمه وعافى في جسده عنده حدود يومه فكأنما إيزت له الدنيا. رواه الترمذي. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லிய நிலையில், அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக நேரகாலத்தோடு வந்த வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகை தரக்கூடிய சகோதரர்களே, உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் கிருபையும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வையகத்திலே எம்மை படைத்து பரிபாலித்த அல்லாஹ் எமக்கான வழிமுறைகளையும் சிறப்பான செயல்பாடுகளையும் எங்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக எங்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் எந்த விடயங்களை நல்லவை என்று எடுத்துக் கூறுகிறான் அந்த விடயங்களை முதலிலே எடுத்து நடப்பதற்கு, அவனால் விளக்கப்பட்டவைகளை விலகி நடப்பதற்கு முதலிலே எனக்கு தக்வாவை கொண்டு அச்சமூர்த்தி வசியத்தை செய்த வண்ணம் நீங்களும் நல்லவை எடுத்து தீயவைகளை விலக்கி நடக்குமாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு அச்சமூர்த்தி வசியத்தை செய்து எனது யாரும் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, காலங்கள் கடந்து மாதங்கள் முடிந்தோ இஸ்லாமிய மாதத்தின் இரண்டாவது மாதம் சபர் மாதம், அதில் முதலாவது ஜும்மாவிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதற்கு இறைவன் செய்த மாபெரும் கிருபைதான் நாம் முஸ்லிம்களாக இருப்பர். முஸ்லிம்களாக இருந்து கொண்டு முனாபித்தனமான செயல்பாடுகளில் நாம் இறங்குவதால் இஸ்லாமிய ஷரியா சட்டங்களை சரியாக பேணி நடக்காததன் காரணத்தினால் மாற்று மதத்தவர்கள் எங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி எங்களது வாழ்க்கை வழிமுறைகளையும் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளையும் இன்று விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கு எமது இஸ்லாமிய சகோதரர்கள்
செய்து வருகின்ற சேவைகள் மோசமாக இருந்துகொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில்தான் இன்று எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களை நோக்கி தம்முடைய விரல்களை நீட்டி முஸ்லிம்கள் வார்த்தை அளவில் தான் பேசுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான செயல்களும் இல்லை. அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் சொல்லுவதில்தான் இருந்து கொண்டிருக்கின்றதை தவிர செயல்முறைகள் இல்லை என்பதை எமது சமூகத்தில் சில பேர் செய்கின்ற செயலால் அவர்கள் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனால் இன்று ஷரியா சட்டமே கேள்விக்குறியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, உலகின் எல்லா இடங்களிலும் இதே பிரச்சினைதான் இன்று உருவாகிக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழாமல் முனாபிக்கனமாக வாழ்வதனால்தான் இந்த பிரச்சனை. இஸ்லாம் இப்படியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை எந்த நேரத்திலும் அது சொல்லவே இல்லை. இஸ்லாமிய மக்கள் நீதியாகவும் நியாயத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் முஸ்லிம் சமூகத்தை போற்றுகின்றதை போல்கின்றது. மாற்று மதத்தவர்களும் இஸ்லாத்திற்கு நுழைய வேண்டும், அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இஸ்லாம் எல்லா நேரத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் தான் இந்த மார்க்கத்தை சரியாக விளங்காமல் தங்களது வாழ்க்கையை பழுதாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மார்க்கம் ஒரு சிறந்த ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நவீன உலகத்தில் வாழும் மனிதர்கள் கூட இன்றைய சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் சகல விளக்கங்களை தெளிவாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னமேயே விளக்கி கொடுத்திருக்கின்றார். அதற்கு எந்த கையேடும் தேவையில்லை, யாருடைய சான்றுகளும் தேவையில்லை. அல் குர்ஆன் அல் ஹதீஸும் எங்களுக்கு போதிய அறிவை தந்து கொண்டிருக்கிறார். இமாம்கள் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ பழகிவிட்டால் இந்த உலகத்திலே யாரும் இஸ்லாமியர்களை பார்த்து விரல் நீட்டி பேசக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி வந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ எவ்வாறு வாழ்வது, அதனை இஸ்லாம் சரியாக சொல்லித்தருகின்றது. என்ன சொல்றதென்றால், நீங்கள் முழுக்க முழுக்க ஷரியாவை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எந்த விடயங்களை உங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அந்த விடயத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுகின்ற பொழுதும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால் அறியாமையினால் ஜாகிரியாக அறியாதவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்கள் கிடையாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாத்தை ஒரு மனிதன் முழுமையாக விளங்கிவிட்டான் என்றால் இந்த இஸ்லாம் நீதி நியாயத்தை போதிக்கும் மார்க்கம் என்பதை அவர் விளங்கிக் கொள்ளுவான். எந்த அளவுக்கு என்றால் வாயில்லா ஜீவராசிகள் அவைகளுக்கும் நியாயம் சொல்லக்கூடியதான் இந்த மார்க்கம். வாயில்லா ஜீவராசிகள் அவைகள் யாருக்கும் அநியாயம் செய்வதை இஸ்லாம் விரும்பாது. அதே வாயில்லா ஜீவராசிகளை சங்கைப்படுத்துங்கள், அதனை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லியது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தில் யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க முடியாது. எல்லோருக்கும் ஒரே சட்டம், அதுதான் இஸ்லாமிய ஷரியா சட்டம். இந்த வகையில் இஸ்லாம் மனிதரின் கட்டுப்பாடான முறையான நெறியான அமைதியான வாழ்க்கைக்காக பற்பல சட்ட திட்டங்களை சரியான முறையில் வகுத்துக் கொடுத்திருக்கின்றது. இஸ்லாமிய ஷரியா சட்டங்கள் மனிதன் கருவாக இருக்கும் பொழுது அவன் கருவிலே இருந்து
சரியாக வகுத்து கொடுத்திருக்கிறது. இதுதான் ஷரியா சட்டத்தின் கோட்பாடு, கொள்கை கோட்பாடு, வணக்க வழிபாடு, வியாபாரம், பொருளாதாரம், தீர்ப்புத்துறை, குற்றவியல் சட்டத்துறை, அரசியலமைப்பு, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, நவீன பிரச்சனை, அண்டை விட்டால் அயலவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அடுத்த நாட்டுடன் தொலை தொடர்புகள், யுத்தம், எல்லாவற்றையும் சரியான முறையில் வகுத்து கொடுத்ததுதான் இந்த இஸ்லாமிய ஷரியா சட்டம். இந்த சட்டங்களுக்கும் ஏழை சட்டங்களுக்கும் பலவிதமான மாறுபாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் தொக்கி மிக சிறந்த அரசியல் தொழில்நுட்ப வல்லுநர்களால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய சட்டம் வகுக்கப்பட்டு காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் அரசியல் ஆய்வாளர்கள் ஒன்று கூடி பாராளுமன்றத்திலே சட்ட மசோதாக்களை மாற்றுவதிலும் அதனை திருத்துவதிலும் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். எந்த விதமான அரசியல் வல்லுநர்கள் தொழில்நுட்பவிகளாக அரசியல் கலை கலாச்சார விழுமியங்களை கற்றவர்கள் கூட ஒன்று சேராமல் தனி மனிதனாக இந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் வகுத்து தந்த சட்டம் தான் இந்த சட்டம். வல்லவருடைய சட்டத்திற்கு எந்த இடத்திலும் புறம்பாக அமையாத ஒரு சட்டம் ஷரியா சட்டம். இந்த சட்டத்திற்கு இன்றைய அரசியல் சட்டங்களுக்கு மலைக்கும் மடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் இந்த சட்டம். எந்த ஒரு மனிதன் எடுத்து நடந்தாலும் அவன் வெற்றி பெறுவான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை இஸ்லாமியர்களே விளங்கி நடக்காமல் தன்னுடைய மனப்போன போக்கிலே வாழ்வதன் காரணத்தினால இன்று பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது. கடையிலும் பிரச்சனைகள் உருவாகி இதற்கெல்லாம் காரணம் எமது சமுதாயத்தில் இஸ்லாமிய இளைஞர்களும் யுவதிகளும் இஸ்லாமியர்களும் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த ஷரியா சட்டத்தில் மாற்று மதத்தவர்கள் விரல் நீட்டி பேசுவதற்கும் இந்த அரசாங்கமே இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை கை வைப்பதற்கும் துணிந்து விட்டது. இதற்காக யார் நாங்கள் சரியாக செயல்பட்டால் எங்களுடைய ஷரியா சட்டத்தில் யாரும் கை வைக்க முடியாது. இறைவன் சில சட்டங்களை ஏற்படுத்தி அதன்படி வாழ வேண்டும் என்று கட்டளை இருக்கிறார் என்றால் அதனை நாங்கள் மீறக்கூடாது. மீறுவது குற்றம். சூரத்துல் பக்ரா 229 வசனத்தில் இறைவன் இப்படி கொடுத்திருக்கிறார், இறைவன் சில சட்ட திட்டங்களை உங்களுக்கு வகுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் செயலாக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டால் நீங்கள் அதனை மீறாதீர்கள். மீறுவது குற்றம் என்பதால் இறைவன் சொல்கிறார் வட்டி வாங்காதீர்கள். வட்டி வாங்காதீர்கள் அது தவறானது என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானா என்று இவன் வட்டி வாங்கினான். அதனால் இவருடைய பொருளாதாரத்தில் குட்டி போடுகின்றது. இறுதியில் இவன் சேருகிடம் நரகம் என்பதை இவன் மறந்து இது இறைவனின் கட்டளை கேள்வி. இறைவன் கூறுகின்றார் சூரத்தில் பக்ர 187 வசனம், தில் குதூதுவா பல தக்கபுல்லா, அல்லாஹ்வின் அல்லாஹ்வினால் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை அவனால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவன் தடுத்ததன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பல தக்கா அவன் தடுத்ததன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் இவன் கூறுகின்றான். நான் நெருங்கினால் என்ன ஆட்சி நெருங்குவேன் என்று அடுத்தவன் விட்டு பெண்ணை ஆசைப்பட்டு விபச்சாரம் செய்ய தக்கரவா அல்லாஹ் சொல்றான் நீ நெருங்காதே
விபச்சாரத்தின் வெட்கமே செல்லாதே. நீ விரும்பினால் திருமணம் முடித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நான் திருமணம் முடித்தும் எனது மனைவியிடத்திலே சந்தோஷத்தை அடைய முடியவில்லை என்றும், நான் தவறான பாதைக்குத்தான் சென்று எனது இச்சைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவன் இறைவனால் தடுத்த விபச்சாரத்தை பக்கம் நெருங்கி விட்டான் என்றார். இறைவன் கோபப்படுகிறார். இப்பொழுது இறைவன் எவனுக்கு நரகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. உலகிலும் இவனுக்கு நோய், மறுமை என்பதற்கு தண்டனை. ஏன்? இறைவனின் சட்டங்களை மீறியதுதான். அதே இறைவன் சொல்லியிருந்தான், உம்முடைய தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்துங்கள், உம்முடைய தாய் தந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர்கள். இரண்டு வருடங்கள் உங்களுக்காக உங்களுடைய தாய் அமுதூட்டியிருக்கின்றான், அதனால் உங்களுடைய தாயினும் தந்தி கண்ணியப்படுத்து அல்ல கூறுகின்றார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாயும் தந்தையும் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிவிட்டார், கடனை முடித்து விட்டது, அவர்களுக்கு வயதாகிவிட்டது. வயோர்கள் தாயும் தந்தையை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். உலகத்தை கேட்கலாம், அவர்களை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுக்காக சொல்லி காண்பிக்கின்றார். அவ்வாறு சொல்லி காட்டி மட்டுமல்ல, பலகீனமான நிலையிலேயே, பலகீனத்துக்கு மேல் பலகீனமான நிலையில் உங்களை உங்கள் தாய் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கி உங்களுக்கு இரண்டு வருடம் அமுதுக்கு அந்த தாயை நீங்கள் கவனியுங்கள் என்று எனது தாயை கவனிக்க எனக்கு எங்க நேரம் இருக்கின்றது என்ற எண்ணத்தில் கோழி கூட்டுக்குள் எனக்கு தாயை அடைத்து அடைத்து வைக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு சம்பவத்தினை சொல்றான். பெற்றோர்களை கௌரவிங்கள், கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. தாயின் பாதத்திற்குள்ளதான் சொர்க்கம், தந்தையின் திருப்பியில்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிக் கொண்டிருக்க, பெற்றெடுத்த பெற்றோரின் கடமை பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி தொழிற்துறவுகளை காட்டிக் கொடுத்து திருமணமும் முடித்துக் கொடுத்திருந்தார். பெற்றோரின் கடமை முடிந்துவிட்டது. அவர்கள் சேர்த்து பிடித்தால் என்ன, வீதியிலே வீசி எரிந்தால்தான் என்ற அடிப்படையில் சில பேர் தங்கள் தாய்க்கு வயதான் இருக்கிறது என்பது எண்ணத்தையும் மறந்து வயதுக்கு வந்த பெற்றோர் குழந்தையை போன்று ஆகிவிடுவார்கள் என்பதை நினையாமல் அந்த தாயையும் தந்தையை சித்திரவதை செய்வது மட்டுமல்ல, வயதிலிருந்து இல்லம் தேவையா, அடுத்த ஒரு வீடு தேவையா, அதற்கு முடியவில்லை என்றால் தங்கள் வளவுக்குள்ளேயே குடிசை கட்டி அந்த குடிலுக்குள்ள கொண்டு போய் சங்கிலியால் கட்டி மாற்று மதத்தவர்களை எங்களை விமர்சித்து பத்திரிகை பார்க்கிறார், செய்திகள் மூலம் அறியலாம். எமது நாட்டிலே எமது இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய தாயை கோழி கொடுக்கின்ற அந்த குடிசைக்குள் கட்டி வைத்து அவர்கள் பைத்தியார நிலைமைக்கு தள்ளிவிட்டார். ஐயதவர்கள் அவர்களை வெளிப்படுத்துவதற்காக காவல்துறை சென்று இதனை கையாண்ட பொழுது
சொல்கிறார்கள். அந்த அம்மா கஷ்டமான தாய், சிரமப்பட்டு குளி துளிச்சிருந்தால் தாயை வளர்க்கப்பட்ட தாயும் மனம் நொந்த நிலை, அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களால்தான் சங்கிரியால் கட்டிக் கொடுத்த நிலைமைக்கு தள்ளி நியாயம் இருந்தாலும் மாற்று மதத்தவர்கள் இன்றைக்கு கடுமையாக அவருடைய வாய்க்கு அரிசி கிடைத்திருக்கிறது தோற்றிருந்தார்கள். முஸ்லிம்கள் வாயிலிருந்தார்கள், செயலாளர் இல்லை என்று அன்பாக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ومن رغب عن سنتي فليس திருமணம் எனது வழிமுறை, எனது சுன்னத், திருமணத்தை மறுத்தவன் என்னை சாராதவன் என்று ஏந்தனவி செல்லந்தாக வயதுக்கு வந்தால் திருமணம் முடியும் என்று சொன்னார்கள். இன்று இந்த அடிப்படையில் திருமணத்தை முடிக்கின்ற பொழுது இந்த திருமணத்தை முடிக்கின்ற சமயத்தில் இஸ்லாமிய சட்ட திட்டங்களும் ஷரியாவும் அறிஞர்களும் பெருமக்களும் சொல்லுகின்றார்கள், பெண்ணுக்கு பருவ வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு மனவாழ்க்கை அமைத்துக் கொடுங்கள், மனவாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கின்றவர்கள் அவர்களிடத்தில் சம்மதத்தை கேளுங்கள், மனம் முடித்துக் கொடுக்கின்றவர்கள் அவளுடைய பொறுப்பாளர்கள் அந்த ஆண்மகனிடத்திலே எனது மகளை அல்லது எனது சகோதரியை அல்லது நான் வழியாக வக்கீலாக இருந்து உனக்கு இந்த பெண்ணை மனமுடித்து தருகிறேன் இத்தனை ரூபாய் மகிழ்ச்சி என்று சம்மதங்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் சொல்லி இருக்கிறது வழி இல்லை என்றால், வழி இல்லை என்றால் அந்த திருமணமே செல்லாது என்று சரியா சொல்லுகின்றது. வழியின் மனதை நோவினை செய்துவிட்டு சில பேர் திருமணம் முடிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பிள்ளைக்கு பருவ வயது வந்துவிட்டால் இன்று அன்பு என்ற நோய், காதல் என்ற இந்த நோய் சில குடும்பத்திற்குள் நுழைந்து தாய் தந்தர்களையே புறக்கணிக்க செய்து நமது பாசிகள் சொல்லுவது என்றால் கூட்டிக்கு ஓடுவதென்பது. இப்படி அந்த பெண்ணை இழுத்துக் கொண்டு ஓடுவது, ஓடி எங்கேயாவது ஒரு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்வது, அங்கே சென்று எங்களுக்கு கல்யாணம் முடித்து தார்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு வயது என்ன என்று கேட்பார்கள். எனக்கு வயது 20, இந்த பெண்ணுக்கு வயது 14 அல்லது 16. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை கூட எழுதியிருக்க மாட்டார், ஓடிடுவார். பெற்றோர்கள் தன்னை மறைத்து விட்டு ஓடிவிடுவார். காதலின் அற்ப சுகத்திற்கு இப்பொழுது காவலர்கள் கடமையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உங்களை திருமணம் முடித்து தர முடியாது, பொது சிவில் சட்டத்தின் பிரகாரம் 18 வயதை நீங்கள் அடைந்திருந்தால் நீங்கள் சுயமாக திருமணத்தை முடிக்கலாம், அதற்கு உள்ளாக இருந்தால் முடிக்க முடியாது. உங்களுடைய இஸ்லாமிய ஷரியா தனியா சட்டத்தின் அடிப்படையில் 18 வயதுக்கு மேலே இருந்தாலும் சரி, 18 வயதுக்கு கீழே இருந்தாலும் சரி, எங்களால் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தர முடியாது.
ஆதலால் நீங்கள் உங்களுடைய காவியாரிடத்திலே சென்று அதற்கான அனுமதி பெற்று நீங்கள் திருமணத்தை முடியுங்கள் என்றார்கள். காவலர்கள் சொல்லி இவர்களை திருப்பி அளித்து விடுவார்கள். அதனை மீறி சில பேர் பெற்றோர்களிடத்திலே சென்றால் எமது வாழ்க்கை கைகூடாது என்று எண்ணி வழி இல்லாமலேயே திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். இவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்திருப்பார். வழி இல்லை என்றால் திருமணமே செல்லாது என்று சரியா சொல்லி இருக்க வழியே தேவையில்லை வாழ்ந்தால் போதும் என்று வாழ்க்கை நடத்துகிறார்கள் அல்லவா, இவர்களது நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை எண்ணிருப்பார். இப்பொழுது அரசாங்கம் இந்த விடயங்களை எல்லாம் கையிடும். சில பேர் காவியாரிடத்திலே சென்று காசி கொடுத்தால் கல்யாணத்தை காவியாரையே முன்னில் நடாத்து. இன்னும் சில பேர் சரியான சட்டத்திட்டங்கள் தெரியாத முஸ்லிம் விவாக பதிவாளரிடத்திலே சென்று ஆயிரத்துக்கு 10,000 கொடுத்தால் அவர் வெள்ளவர்கள காவி நடுகிறார், கல்யாணம் நடக்கும், அவருக்கும் சரியா தெரியவில்லை. இன்னும் ஒரு புறம் கைக்கூலி இஸ்லாத்திலே இல்லாத ஒன்று. கைக்கூலி கொடுத்து கல்யாணம் முடிப்பது சரையிலே கல்யாணம் நடக்கின்ற பொழுது கைக்கூலி கொடுத்தது சொல்லிடாதீங்க அசுரன் மானம் போய் 50 லட்சம் 10 லட்சம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் கொழும்புல வீடு கல்லூரியில வீடு காலில வீடு எல்லாம் கொடுப்பார்கள், சரையிலே சொல்ல வேண்டாம் என்பார்கள். பள்ளி புத்தகத்தில் போட வேண்டாம், கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கள் என்பார்கள். கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே கசப்பு ஏற்பட்டு விட்டால் காளிக்கோடுக்கு செல்லுகின்றான். பிரிவினை ஏற்படுகின்ற பொழுது நான் கொடுத்த கைக்கூலியை வாங்கித்தார். எப்படி வாங்குவது? ஆதாரம் எதுவும் இல்லை. பள்ளி புத்தகத்தில் ஆதாரம் இருக்குது. பள்ளி புத்தகத்தில் ஆதாரம் இருந்தால் பள்ளியில போய் ஆளிக்கொண்டு கேட்க முடியுமா, அல்லது சிவில் கோர்ட்டு கேட்க முடியுமா, காலி கோர்ட்டில் கேட்க முடியுமா? இப்பொழுது சண்டையும் சச்சரம் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு காவல் நிலையம் சென்றதினால் அரசாங்கம் இன்றைக்கு தனியார் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில் கை வைக்க தொடங்கியுள்ளது, ஷரியாவில் கை வைக்கப் போகின்றது. ஷரியா சட்டத்தில் அரசாங்கம் கை வைக்க தொடங்கிவிட்டால் என்னென்ன பறிபோகும் என்பது நமக்கு தெரியும். அதனை இன்றைய அரசாங்கம் எப்படி கையாளும் தெரியுமா? எங்கள் சமுதாயத்தில் சில பேர் செய்த செயலினால்தானே இந்த நிலைமை. அவர்களை போய் விமர்சிப்பது எமது ஷரியா சட்டத்தில் கை வைப்பதற்கும் நாம் செய்த காரணம் தானே, நாம செய்த செயல்தானே. அதனால் அவர்கள் எப்படி நமது சட்டத்தில் கை வைக்க போகிறார்கள் என்றால், ஐரோப்பாவில் இருந்து எமது நாட்டிற்கு ஜிஎஸ்பி வரி சலுகை என்ற ஒன்றை மேற்குலக நாடுகள் வளர்ச்சி அடைந்து வருகின்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு அவர்கள் சில வரையறுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமது நாடும் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய ஒரு நாடு என்று அவர்கள் கணிப்பிட்டார்கள். இதன் அடிப்படையில்
எம்முடைய பொருட்களை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு வரி செலவை கொடுத்தால் நமது பொருட்கள் அந்த நாட்டிலே அதிகமாக விற்கப்படும். அவர்கள் வரி செலவை நமக்கு கொடுக்காவிட்டால் 10 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட பொருளை அங்கே 100 ரூபாய்க்கு விற்க வேண்டி வரும். இந்த நேரத்தில் நம்முடைய பொருட்களை நாங்கள் தயாரித்து அந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் கூடிய வரியை விதித்துவிட்டால் எமது பொருட்கள் அங்கே விற்க முடியாமல் போய்விடும். இங்கு நமது பொருள் தேங்கி நமது நாட்டிலே பொருளாதார சிக்கல் ஏற்படும், விலைவாசி ஏற்படும். இதனை தடுக்கும் முகமாக 1971 நமது நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி சலுகை ஒன்றை தர வேண்டும் எமது நாடு கேட்டபொழுதோ அவர்கள் அதனை நூலாய்வு செய்து சுமார் 35 வருடங்களுக்கு பிறகு 2005 7 முதலாம் தேதி சில நிபந்தனைகளுடன் எமக்கு வரி சலுகை தந்தார்கள். நல்லாட்சி, சுற்றாடல் பாதுகாப்பு, மனித உரிமை, தொழிலாளர் உரிமை என்ற சில வரைவிலக்கணங்களை வகுத்து எமக்கு இந்த சலுகையை தந்தார். இதன் அடிப்படையில் சுமார் 7020 மேற்பட்ட பொருட்களை நமது நாடு மேலை நாட்டுக்கு ஐரோப்பியாவுக்கும் ஏற்றுமதி செய்தது. இதன் அடிப்படையில் 29% வளர்ச்சி வரிச்சென்று எமக்கு கிடைத்தது. இதனை பெற்றுக்கொண்டு நமது நாடு பொருளாதாரத்தில் ஓரளவு உயர்வை அடைந்து கொண்ட பொழுதும் எதிர்பாராத இன முரண்பாடுகளும் வன்முறைகளும் தலைதூக்கி யுத்தம் சூனியம் உருவாகி எமது நாடு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பொழுதும் 2010 ஆகஸ்ட் மாதம் 10 நமது நாட்டுக்கான வரி சலுகை ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகை தடை செய்யப்பட்டது. காரணம், நமது நாட்டிலே மனிதநேயம் கிடையாது, வன்முறைகள் தலைவிட்டுவிட்டது, சித்திரவதை முகாம்கள் அதிகரித்துவிட்டது, தனிநபர் உரிமை கிடையாது, ஐக்கிய நாடு சபைகளுக்கு முறையீடு செய்ய முடியாது, மாற்று வெளிநாடுகளில் இருந்த தனியார் நிறுவனங்கள் இங்குள்ள முகாம்களுக்கு செல்ல முடியாது என்ற ஒரு நிலை உருவானது. காரணம், எமது நாட்டுக்கு அன்றைக்கு அது தேவைப்பட்டது. இறையாண்மையை நிர்வகிப்பதற்காக, இறையாண்மையை நமது நாட்டு இறையாண்மையை நிலைநாட்டுவதற்காக நமது நாட்டு அரசாங்கம் ஐரோப்பியாவுடைய சட்டத்திட்டங்களை மறுத்துவிட்டது. எமது நாட்டு பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்ளுவோம், எம்முடைய இறையாண்மையை இன்னொரு நாட்டுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்று எமது நாட்டு தலைவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் அவர்களை சட்டத்திட்டங்களை மறுத்ததினால் 2010 ஆகஸ்ட் மாதம் 10 நமக்குரிய சலுகைகள் நிற்பாட்டப்பட்டது. அதன் பிறகு இன்று வரைக்கும் அந்த சலுகை எமக்கு கிடைக்கவில்லை. இன்றைய ஆட்சி மீண்டும் ஐரோப்பிய கண்டங்களுக்கு பல தடவைகள் சென்று இந்த வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது. அதன் விளைவு அவர்கள் இன்னும் சில வரையறைகளை இன்று எமக்கு தந்தார்கள். அந்த அடிப்படையில் நல்லாட்சி வருகிறார்கள். இன்று நல்லாட்சியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மனித உரிமைகள் மேம்படுத்தப்பட்டன, தொழிலாளர் உரிமை மேம்பட்டது, வெளிநாடுகளிலிருந்த பிரதிநிதிகள் இங்குள்ள முகாம்களுக்கு வந்து சென்று பார்த்து போகலாம் என்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய ஆட்சி சற்று நழுவல் போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் உங்களுடைய நாட்டிலே இப்படியான சில சட்டத்திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவது ஊடாகவும் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். என்னவென்றால், உங்களது நாடு உலகில் உள்ள நாடுகளில்
14 வயதுகள் சிறுமிகள் எல்லாம் இன்றைக்கு திருமண பந்தத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இதனால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிறுவர் துஷ்பிரயம், பாலியல் வன்முறை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆதலால் இனிவரும் காலத்தில் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் திருமணங்களை முடித்துக் கொடுக்க கூடாது. 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் திருமணத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் அது உட்புகுத்தியது. அது உட்புகுத்தி இந்த நாட்டுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் இதனை சரியான கண்ணோட்டத்தில் கையாளாமல் நினைத்த மாதிரியாக கையாளத் தொடங்கினார்கள். எப்படி என்றால், இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையின மக்களுடைய எதிர்பார்ப்பு இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய தாலிபான் தடை செய்யப்பட மன விவகாரத்தில் திருமண பதிவானது இஸ்லாமிய நடைமுறை சட்ட திட்டங்கள், தனியார் கோட்டுகள், இஸ்லாமிய ஷரியா கோட்டுகள் இவைகளெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று பல வருடங்களாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனையும் சற்று உள்வாங்கிய இன்றைய அரசாங்கம் சில தினங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது, அந்த விடயத்தை சற்று ஆலோசனை செய்து அதனை நீங்கள் சரிப்படுத்தி தர வேண்டும், அப்படி தந்தால்தான் நாங்கள் மேற்குலக நாடுகளுக்கு இந்த வரிச்சலையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அவர்கள். இதனை இவர்கள் கையாண்ட விதம்தான் தவறான. எப்படி இது பொதுவாகத்தான் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு அவர் சொல்லவே இல்லை. இந்த அரசாங்கம் தான் இதனை அணுக வேண்டிய முறையில் அணுகாமல் அவிழ்த்து விட்டதனால் ஆங்காங்கே பிரச்சனைகள் உருவாகிறது. அன்பார்ந்தவர்கள், முஸ்லிம்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக திருமணம் முடிப்பதில் சில பிரச்சனைகள், காலிக்கோட்டு சில பிரச்சனைகள், விவகாரத்து பிரச்சனைகள், சில வழுக்கத்தன்மை நமக்கு இருக்கு. அதனை இஸ்லாமியர்களாகிய புத்திஜீவிகள், அறிஞர்கள், பெருமக்கள் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் ஆலோசனை எடுத்து இப்படித்தான் இந்த திருமணங்களை நடத்த வேண்டும் என்ற வரைமுறைகளை இந்த சமூகத்துக்காக தெளிவுபடுத்த. ஏனென்றால் ஷரிய சட்டம் விளங்காத காதிகள் எல்லாம் இன்றைக்கு வந்ததினால் காவிக்கோட் சரியான தீர்ப்புகளை வழங்க முடியாமல் தடுமாறு சிலருக்கு அநீதி அளிக்கப்படுகிறது. சில பதிவாளர்கள் சட்ட திட்டங்களை சரியான முறையில் மதிக்காமல் திருமணங்களை வெள்ளை பேப்பர்களில் எழுதுவதனால் பணங்களை பெற்றுக் கொண்டு எழுதுவதனால் திருமணம் வைத்து குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு பதிவு வைத்து போன்ற பொழுது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கைகூலி என்ற பிரச்சனை இந்த சமூகத்தில் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் மாற்றப்பட அதே போன்று சாட்சிகள், திருமணத்துக்கான சாட்சிகள் மணமகனையும் மணமகளையும் விளங்கியவர்கள் அறிந்தவர்கள் தான் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும். அதனை விட்டு அரசியல்வாதிகளும் அறியாதவர்களும் தெரியாதவர்களும் சாட்சியாளராக உட்படுத்தப்படுகின்ற மணமகன் மணமகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு சகிப்பு தன்மையை இழந்து வாழ்க்கையை துண்டிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் சாட்சியாளர்களை தேடிக் கொண்ட பொழுது அவர்கள் அங்கே பிரசன்னமாக இருக்க முடியாமல் தடுமாறினார். இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே சில நுணுக்கங்களை ஷரியா சட்டத்திற்கு முரண்படாமல் குர்ஆன் ஹதீஸுக்கும் இமாம் இஸ்மாக்கியாஸுக்கும் மாற்றமில்லாமல் சில விடயங்களை சேர்ப்பித்து சில விடயங்களை கவிழ்த்து செயல்படுகின்ற பொழுது வெற்றி பெற முடியும். அப்படி இல்லை என்றால் இன்றைய அரசாங்கத்திற்குள் நாங்கள் கை வைக்கின்ற அரசாங்கம் எமது சரியா சட்டத்தில் கை வைப்பதற்கு நாங்கள் இடத்தை கொடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில்
பொதுச்சிவில் சங்கரத்தின் அடிப்படையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற இந்த பிரச்சனை இன்றைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலே இஸ்லாமியர்கள் 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கலாம், 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது காவியாருடைய அனுமதி வேண்டும் என்ற சட்டம் எல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது. 1907 17வது சட்டம் 15வது சரத்தின் அடிப்படையிலே இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் ஆணுக்கு 16 வயதும் பெண்ணுக்கு 12 வயதும் பூர்த்தி அடைந்து விட்டால் திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு சட்ட வரையறை 1907 அந்த அடிப்படையில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகின்ற நேரத்தில் பலவிதமான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்ற சமயத்தில் 1951 இஸ்லாமியர்களுக்கான முஸ்லிம் விவாக தனியார் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் 12 வயதுக்குட்பட்ட இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் காவியாருடைய அனுமதி பெற வேண்டும். 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அது 18 வயதுக்கு அதுக்கு மேல வந்தாலும் பெற்றோர் அவருடைய பொறுப்பாளர், அவருடைய பாதுகாவலர், தகப்பன், தகப்பன் இல்லாவிட்டால் தகப்புடைய தகப்பன், இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய சாச்சா இல்ல பெரியப்பா பாப்பாவை கூட பிறந்த சாச்சா அவருடைய சகோதரர், இல்லை என்றால் காவியார், இவருடைய அனுமதி பெற்றுதான் அந்த திருமணம் முடிக்க வேண்டும் என்றும் இந்த சட்ட வரையறை 1951 அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையிலே 18 வயதுக்கு மேற்பட்டால் சுயமாக திருமணம் முடிக்கலாம் என்ற அரசாங்கத்தின் பொதுச்சிவில் சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் திருமணம் முடிக்க முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டாலும் பொறுப்பாளருடைய அனுமதியை கொண்டுதான் திருமணம் முடிக்க வேண்டும். 18க்கு மேல வந்தாலும் சரி, 12 கீழே வந்தாலும் சரி, பொறுப்பாளருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டத்தை அது அமல்படுத்தப்படும். இது சரியான சட்டம், இது யாருக்கும் கை வைக்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருந்த பொழுதும் 1995 18வது சட்ட நடைமுறையின் அடிப்படையில், 18வது பிரிவின் அடிப்படையில் ஆண் பெண் இருபாலாரும் 18 வயதுக்கு மேலதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற இந்த வரையறையை எப்பொழுதும் 1995 18வது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் திருமணம் முடித்தவர்கள் என்ற சட்டத்தை இந்த அரசாங்கம் 1907 14வது 15வது சரத்தின்படி ஆணுக்கு 16 பெண்ணுக்கு 12 பூர்த்தி அடைந்தால் திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய சட்டம் 1959 இஸ்லாமிய ஷரியா சட்ட அடிப்படையில் அறிஞர்கள் ஒன்று கூடி நமது முன்னோர்கள் எல்லாம் போராடி 12 வயதுக்கு கட்டவர் பருவமடைந்த பெண்களை திருமணம் முடிக்கிறது அவர்கள் முடிக்கலாம், 18 தான் தாண்டவிடுமோ இல்லை 16 தாண்டி தான் முடிக்கணும் இல்லை அவர்கள் திருமணம் முடிக்கலாம் பொறுப்பாளருடைய அனுமதி வேண்டும் என்று சட்டத்தை இதை அரசாங்கம் அன்றைய தலைமத்துவங்கள் சரியான முறையில் போராடி அது 18க்கு மேல வந்த சுயமாக திருமணம் முடிக்கலாம் என்ற நிலைமை வந்தால் அப்படி முடிக்கக்கூடாது, சரியாவின் அடிப்படையில் தான் முடிக்கப்படும் என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால் ஆண்கள் இயல்பாகவே பலசாலி, ஆண்கள் இயல்பாகவே பலசாலி, அவர்கள் பலவீனமான முறை உள்ள பெண்களை திருமணம் முடித்து நினைத்த மாத்திரத்தில் திருமணம் முடித்து நினைத்த மாத்திரத்தில் அவர்களை விவகாரத்துக்கு எடுத்து செல்லலாம். இந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஷரியாவின் சட்டத்தை உள்வாங்கி
வழி இல்லாமல் திருமணம் இல்லை என்ற அந்த மார்க்க உரிமையத்தை பின்பற்றி இந்த சட்ட திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்துச் சொல்லி முஸ்லிம்கள் 18 தாண்டினாலும் சரி 18 உள்ள இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு பொறுப்புதாரியோடு சேர்ந்துதான் இந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற இந்த வரையறையை இந்த அடிப்படையில் இஸ்லாமிய சட்டம் யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை. சரியாகத்தான் சில வழுக்கல்கள் அந்த வழுக்கல்களை அறிஞர்களை கொண்டு தீர்த்துக் கொள்ளலாம். அதற்காக இதனையே காரணம் காட்டி கோழிக்குட்டுக்குள் தாயை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி எல்லா முஸ்லிம்களும் வாயளவுதான் பேசுகிறார்கள், செயலளவு இல்லை என்று விமர்சிக்கிறார்களே, அதே தாய் தந்தையர்களை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை பற்றி அறியாத இளைஞர்களும் யுவதிகளும் காதல் என்ற போதை மாத்திரையே உள்வாங்கிக் கொண்டு ஓடி சென்று தாய் தந்தைய மனதனை நோவினைப்படுத்திக் கொண்டு காவல் நிலையங்களிலே காசி கொடுத்தும் காவியாரை விவாதம் செய்யக்கூடிய விவாக பதிவாளர்களை வாங்கிக் கொண்டு செயலாற்றி திருமணம் முடித்து செல்லாத ஒரு திருமணத்தை செல்ல வைத்து குழந்தையை பெற்று 14 வயதிலேயே விதவையாகி தெருக்களிலே பிச்சை எடுக்கின்ற ஒரு சிலரை காரணம் காட்டி இஸ்லாமிய ஷரியாவிலே என்ன சிலர் விமர்சித்தனர். மட்டுமல்ல இப்படி பல பிரச்சனைகளை எல்லாம் காரணம் கட்டி அரசாங்கம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கூச்சாட்டி காட்டுகிறது. ஜிஎஸ்பி தேவையா? இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை மாற்றுங்கள். இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை மாற்றித்தான் ஒரு ஜிஎஸ்பி நமக்கு தேவையில்லை. ஜிஎஸ்பி நோக்கம் என்ன? மேற்கத்திய நாடுகள் சும்மா கொடுக்குமா ஒரு பணத்தை? வளர்ந்து வருகின்ற இந்த நாட்டிலே பொருளாதார விழுமியங்களை கட்டி எழுப்புவோம், பொருளாதார சந்தைகளை உருவாக்குவோம், ஃபேக்டரிகளை உருவாக்குவோம், ஆணை தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், இப்படி மருந்து ஃபேக்டரிகள் பல தொழிற்பேட்டைகளை உருவாக்குவோம் என்று சொல்லித்தான் இந்த வரிச்சரிகையை பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர மதத்திலே கை வைத்து சலுகையை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கம் அவர்களை அண்டி அவரிடத்திலே வினவிய பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுடைய கொள்கை, உங்களுடைய நாட்டில் உள்ள மார்க்கம், உங்களுடைய மதம், அது உங்களை பட்ட விஷயம், நாங்கள் அதில் கை வைத்து சொல்லவில்லை. நாங்கள் சொன்னதெல்லாம் உலகின் மூலா உடுப்புகளிலே எல்லாம் வயது குறைந்த பெண்கள் திருமணம் முடித்துக் கொண்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு விதவிகளாக தெரு ஓரங்களிலே வறுமையை ஆடையா அணிந்து கொண்டு பிச்சை எடுக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். விவரம் தெரிந்து 16 வயதுக்கு முறை மேற்பட்ட முறை திருமணம் முடித்தால் சிறப்பாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொன்னோமே தவிர மார்க்கத்தில் கை வைத்தவர்கள் சொல்லவே அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் ஏதோ ஒரு வகையிலே எங்களை கூச்சாண்டினர். இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் இதை பற்றி விவரம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெளிவின்மை இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மக்கள் இன்னும் முழிக்கவில்லை, நமது மக்கள் இன்னும் முழிக்கவில்லை, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு என்றால் நமது பிரதேசங்களில் இருந்து எத்தனையோ தொழிற்பேட்டைகள், நிறுவனங்கள் நாலொரு வண்ண பொருளாதார நமது ஊரை விட்டு போய்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிறுவனமாக போய்கொண்டிருக்கின்றது. அதனையெல்லாம் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. இன்னும் சில தினங்களில் அதுவும் உங்களுக்கு தெரியும் எந்த நிறுவனம் போகப் போகிறது என்று. சில நிறுவனங்கள் போய்விட்டது, இன்னும் போகப் போகிறது.
நாம் தூங்கிக் கொண்டே இருப்போம். இறுதியில் எமது சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய பெற்றெடுத்த நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போகின்றது. ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களே, விழித்தெழுங்கள். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று ஆராயுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அதை பற்றி சிந்திக்காமல் நாம் வாழ்ந்தால் போதும் என்று வாழத் தொடங்கினார் நம்முடைய வாழ்க்கை படுகிறது. உலகத்தில் நமக்கு என்ன வேணும் என்று எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு எப்படி பொருளாதாரம் வேணும், நமக்கு என்ன உணவு வேணும், நாம் எப்படி வாழணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்துல்லாஹி இப்னு அஸ்ஸலம் ரழியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பா மின்கும் ஆமின ஃபீ ஸிர்பிஹி முஆம பிஜஸதிஹி இன்தஹு ஊது யௌமிஹி ஃபகன்னமா ஈஸத் லஹு துன்யா ரவாஹு திர்மிதி. பொருளாதாரம் பொருளாதாரம் என்று இரவு பகலாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவைதான், அதுவும் தேவைதான். பொருளாதாரம் இல்லாமல் உலகில் வாழ முடியாது. அதே நேரத்தில் நபியுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் மூன்று விஷயங்கள் இருந்தால் அந்த மனிதனுக்கு உலகம் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட. என்ன? உங்களில் ஒருவர் தன் குடும்பத்தார் விஷயத்தில் அச்சமற்றவராக இருப்பாரே, ஆனால் மனைவி விஷயத்தில் பயப்படுத்த, உள்ளே விஷயத்தில் நம்முடைய மனைவி நமக்கு அநியாயம் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா? அங்கு இல்லை. உங்களுடைய உடம்பிலே எந்த விதமான நோயும் இல்லை, நீங்கள் ஆரோக்கியமான ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கின்றீரா? பிரஷர் இல்லை, சுக்கர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, கேன்சர் இல்லை, எந்த நோயும் இல்லை, அல்ஹம்துலில்லா. உடம்பு ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கின்றீரா? அல்ஹம்துலில்லா. அன்றைய தினத்துக்கு தேவையான உங்களுடைய மனைவி மக்களுக்கு உணவு ஊட்டக்கூடிய அளவுக்கு உங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றதா? அல்ஹம்துலில்லா. மனைவி மக்களுடைய விஷயத்தில் நிம்மதியா? உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கின்றதா? அல்ஹம்துலில்லா. உங்களுடைய மனைவி மக்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? அடுத்த இடத்துல கை நிட்டாமல் அல்ஹம்துலில்லா. நபி உல்லாஹ் சொன்னார்கள், இவ்வுலகம் முழுவதுமே உனக்கு வழங்கப்பட்டது, உங்க ஆயுள் விட்டது என்றார். சொன்னார்கள், இந்த மூணிலே நீ நிம்மதி அடைந்து விட்டால், இந்த உலகமே உமக்கு வழங்கப்பட்டது, உங்க ஆயுள் விட்டது என்று விளக்கம் புரிகின்றதா? அப்படி என்றால் நமக்கு மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே சமூகத்தின் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக பின்பற்றி இஸ்லாம் சரியா இஜ்மா கியாஸ் எந்த அடிப்படையில் வாழக்கூடிய அந்த அடிப்படையில் வாழ்வு, வார்த்தைகளில் இல்லாமல் வாழ்க்கையிலே இஸ்லாமிய கொள்கைகளை கோட்பாடுகளை நடைமுறைகளை நாங்கள் அமைத்துக் கொண்டால் இந்த உலகிலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் மனிதர்களை சேர்த்து வைப்பானான். யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயா, எமது பிள்ளைகளை பொறுத்தருவாயா, வருங்கால சந்ததிகளை இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான முறையில் வாழச் செய்வாயாக, அவர்கள் வாழ்வதற்கான எல்லா விதமான வழிமுறைகளை நீ செய்திருவாயாக, எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களை குணப்படுத்துவாயாக, ஷரியா சட்டங்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. யாவா நாங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரங்களிலே ஹலாலான முறையில் உழைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை விட்டு பிரிந்து மன்னர் வாழ்ந்துக்கூடிய எல்லா முஸ்லிமான சகோதரர்களுக்கும் நீ சொர்க்கத்தை கொடுப்பாயாக, தீராத நோய்களை தீர்த்து வைப்பாயாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.